ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல் விபிஏ பார்ட் 189 என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, டாப் மார்க்ஸை வந்து நம்ம ஹைலைட் பண்ண போறோம். இப்போ இந்த டாப் மார்க்ஸ் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த டேட்டா செட்ல அவுட் ஆஃப் 500 வந்து இங்க ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணிருக்கோம். இந்த மார்க்ஸ்ல நான் வந்து இன்புட் என்ன நம்பர் அசைன் பண்றேனோ அத்தனை டாப் மார்க்ஸை வந்து ஹைலைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ C1 செல்லில் தான் நம்ம இன்புட் அசைன் பண்ண போகிறோம். இப்போ 1 சொல்லிட்டு நான் என்டர் பண்ணிவிட்டு இங்கே ஹைலைட் கொடுத்தா, எனக்கு டாப் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிற அந்த வேல்யூ ஹைலைட் பண்ணணும். இப்போ நான் 2 என்ட்ரி பண்ண அப்படின்னா, டாப் 2 ஆர்டரில் இருக்கிற அந்த மார்க்ஸை வந்து ஹைலைட் பண்ணணும். இப்போ பாருங்கள் இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த C1 தான் நம்ம டாப் மார்க்ஸ்க்கான கவுண்டை வந்து நம்ம இங்கே டைப் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 1 சொல்லிட்டு நான் இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு ஹைலைட்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் பாக்ஸில் வந்து டாப் 1 வேல்யூ ஹைலைட்டட்னு சொல்லிட்டு வருது. ஓகே கொடுக்குறேன். இந்த டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 499 தான் டாப் வேல்யூ. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் 2 சொல்லிட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ ஹைலைட் கொடுக்குறேன். இப்போ டாப் 2 வேல்யூஸ் ஹைலைட்டட்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் பாக்ஸில் வந்து ஷோ பண்ணுது. இந்த மெசேஜ் பாக்ஸ்லேயும் நம்ம எத்தனை கவுண்ட் டைப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே டைனமிக்காக மாறிக்கும். சைமல்டேனியஸாக நமக்கு அந்த ஸ்பெசிஃபிக் 2 வேல்யூ வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது. இன்கேஸ் நான் டாப் த்ரீயை நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 வேல்யூஸ் ஹைலைட்டட்னு சொல்லிட்டு வருது. டாப் 3 வந்து ஹைலைட் பண்ணுது. இப்போ நான் எனக்கு டாப் 5 வந்து நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 வேல்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டாப்பஸ்ட் வேல்யூ 5 ஹைலைட் பண்ணிட்டீங்க. இப்போ டாப் 10 ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 வந்து இங்கே ஹைலைட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ டாப் 25 நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு டாப் 25 வேல்யூஸ் ஹைலைட்டட்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் பாக்ஸில் வந்து நமக்கு இங்கே இண்டிகேட் பண்ணுது. ஸோ நமக்கு எல்லாமே ஹைலைட் ஆகிருக்கு. இது வந்து ஹைலைட் பண்ணுற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே வேல்யூவை இன்புட் அசைன் பண்ணிட்டு ஹைலைட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே டாப் வேல்யூ ஹைலைட் பண்ணோம். இப்போ ரிமூவ் கலர்னு ஒரு பட்டன் இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே கலர்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். இதுதான் இந்த கான்செப்ட். இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த இன்புட்டில் நீங்கள் என்ன வேல்யூ அசைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டாப் வேல்யூ ஹைலைட் பண்ணும். இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கான்செப்டுக்குள்ளே போகிறோம். இங்கே வந்து விஷுவல் பேசிக் விண்டோக்கு பேர் டெவலப்பர் டேப்பில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணி இந்த மாடியூல்குள்ளே வந்து நான் கோடு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அந்த கோடை வச்சு தான் நமக்கு அங்கே ஆக்ட் ஆகுது. இப்போ வந்து நான் 1 மாடியூல் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட்டில் போயிட்டு இப்போ மாடியூல் 2 வந்து நமக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. இங்கே தான் நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து நான் ஒரு சப் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேல்யூ ஹைலைட்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஹைலைட்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இதான் என்னோட மேக்ரோ நேமு, சப் ப்ரொசீஜர் நேமு. ஓகேங்களா? இதுக்குள்ளே வந்து நான் 2 வேரியபிள்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். டிம் செல் ஆஸ் ரேஞ்சு, டிம் ஆரஞ்சு ஆஸ் ரேஞ்சு. ரேஞ்சு டேட்டா டைப்பில் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து செல்லு, ஒன்று வந்து ஆரஞ்சின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த ஆரஞ்சுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். இந்த ஆரஞ்சு அப்படின்ற வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். இதில் வந்து ரேஞ்சை தான் நான் வந்து இப்போ செட் பண்ண போகிறேன். திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ஷீட்டில் தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ இதே டேட்டா செட்டை நான் காப்பி எடுத்து செகண்ட் ஷீட்டில் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை லிட்டில் வந்து நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விசிபிலிட்டிக்காக. ஸோ இதை காப்பி எடுத்து செகண்ட் ஷீட்டில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் எங்கே நம்ம அசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த C1 செல்லில் இப்போ நான் இங்கே
ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதில் தான் நம்ம இன்புட் அசைன் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இங்கே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா A3 J11 வரைக்கும் இந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஷீட்டு 2 சொல்லி கொடுக்குறேன். நம்ம ஃபர்ஸ்ட் மாடியூலில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஷீட் 1 கொடுத்துருப்போம், இங்கே வந்து ஷீட் 2, பிகாஸ் நம்ம ஷீட் 2 தான் இப்போ நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். ஷீட் 2 ரேஞ்ச் ஆஃப் இங்கே வந்து A3 J11 வரைக்கும் நம்ம ரேஞ்ச் செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இந்த ஆரஞ்சு அப்படின்ற வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறோம். தட் மீன்ஸ் ரேஞ்ச் அசைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் அசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் இன்டீரியர் டாட் பேட்டர்ன் ஈக்குவல் டு எக்ஸல் நன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது எதுக்காகனா, நமக்கு ஆல்ரெடி ஏதாவது கலர்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கலர்ஸை நான் இல்லை இல்லாமல் நம்ம கொடுக்கறதுக்கு தான், அதாவது ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் ஆல்ரெடி இன்டீரியர் பேட்டர் இப்போ வந்து ஏதாவது கலர்ஸ் ஏதாவது அப்ளை ஆயிருந்ததுனா அதை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ ஏ அப்படின்ற வேரியபிளில் ஷீட்ஸ் ஆஃப் ஷீட் 2 range of C1 செல்ல நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டாட் வேல்யூ. இப்போ இந்த ஏன்ற வேரியபிள் இந்த C1 நம்ம என்ன வேல்யூ என்ட்ரி பண்ணுறோமோ இந்த வேல்யூவை நான் அங்கே கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணுறேன் அந்த ஏ அப்படின்ற வேரியபிளில். ஓகேங்களா, ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஃபார் ஈச் செல் இன் ரேஞ்ச். இப்போ இந்த செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சில் இந்த ஆரஞ்சு அப்படின்ற அந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லா செல்லும் ஒவ்வொரு செல்லும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ ஈச் செல் இன் ரேஞ்சு, இந்த ஆரஞ்சுன்ற ரேஞ்சில் இருக்கிற எல்லா செல்லும் ஃபார் ஐ ஈக்குவல் டு 1 to A அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ 1 to இந்த ஐ வந்து 1 to A செட் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த ஏங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏல வந்து என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வரைக்கும் அது கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏல வந்து நம்ம அங்கே அந்த C1 செல்லில் 3 என்ட்ரி பண்ணுறோன்னா இங்கே 1 to 3 சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ இன்கேஸ் நான் இங்கே 5 என்ட்ரி பண்ணி அங்கே ஏல வந்து 5 ஸ்டோர் ஆகுதுன்னா இங்கே ஐ ஈக்குவல் டு 1 to 5 சொல்லி கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அது டைனமிக்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த C1 இருக்கிற அந்த வேல்யூவை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேரியபிளை நான் இங்கே வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த லூப் எப்படி ரொட்டேட் ஆகுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் செல் டாட் வேல்யூ ஈக்குவல் டு அப்ளிகேஷன் டாட் worksheet function dot large function நாங்க யூஸ் பண்றோம். லார்ஜ் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் 1 இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் 1 வந்து என்னோட ரேஞ்ச் வந்து நாங்க அசைன் பண்ணிக்கிறோம். ஆரஞ்சு அப்படிங்கற அந்த ரேஞ்சில கமா ஆர்குமெண்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா ஐ அப்படிங்கற அந்த வேரியபிள இங்க நான் கால் பண்ணிக்கிறேன். எதுக்காகன்னா அந்த ஐ 1 to A வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ 1 ஸ்டார்ட் ஆகி அந்த லூப் எப்படி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா டில் அந்த ஏல என்ன வேல்யூ இருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்குது அப்படின்னா அப்போ 1 5 வரைக்கும் நமக்கு இந்த லூப் வந்து ஐயில் வந்து நம்பர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ரொட்டேட் ஆகும்போது லூப் ரொட்டேட் ஆகும்போது அந்த ஐ வேல்யூ வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த வேல்யூ எடுத்து நம்ம ஹைலைட் பண்ணோம். ஒன்ஸ் இஃப் கண்டிஷனில் இஃப் செல் வேல்யூ ஈக்குவல் டு அப்ளிகேஷன் டாட் ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் டாட் லார்ஜ் ரேஞ்சில் வந்து ஐயா இருந்ததுன்னா தென் எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். செல் டாட் இன்டீரியர் டாட் கலர் இண்டெக்ஸ், கலர் இண்டெக்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுக்குறேன். செல் இன்டீரியர் கலருங்கிறது செல் கலர் தான், அது வந்து பார்த்தீங்கன்னா 3ங்கிறது வந்து ரெட் கலரு. அகைன் வந்து என்னோட செல்ஸில் ஃபாண்ட்டு டாட் கலர் இண்டெக்ஸ், ஃபாண்டோட கலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுக்குறேன். 2 வந்து ஒயிட்டு. அதுக்கப்புறம் அகைன் செல் டாட்
font dot bold equal to true னு சொல்லி கொடுக்கிறேன். இது எதுக்குன்னா இந்த கண்டிஷன் எனக்கு மெட்டானுச்சுனாக்க எனக்கு என்ன ஆகும்னா இங்க போகும் செல் கலரை வந்து ரெட்டா ஹைலைட் பண்ணும், செல் ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டா கன்வெர்ட் பண்ணும், அதுக்கப்புறம் செல் ஃபாண்ட்டை வந்து போல்டா ஆகிடும். ஸோ ட்ரூன்னு கொடுத்துருக்கோம், போல்டுக்கு வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். இப்போ என்னோட இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எண்ட் இஃப் கொடுத்துக்கிறேன், ஃபார் லூப் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், அகைன் வந்து என்னோட ஃபார் ஈச் லூப் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் செல்லுன்னு கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம ஃபார் ஈச்சில் வந்து செல் அப்படின்ற அந்த நேம் தான் இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு செல்லுன்னு கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் எனக்கு இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் பாக்ஸில் எம்எஸ்ஜி பாக்ஸ் இங்கே வந்து டபுள் கோட்ஸில் டாப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து டபுள் கோட்ஸில் கன்கார்டினேட் யூஸ் பண்ணிட்டு என்னோட ஏ வேரியபிள் இருக்கு இல்லைங்களா அந்த வேரியபிளை நான் அங்கே கால் பண்ணிக்கிறேன், அகைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கன்கார்டினேட். பிகாஸ் எனக்கு இந்த ஏல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து எனக்கு இங்கே டைனமிக்காக வந்து மெசேஜ் பாக்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணணும், அதுக்காக நான் கொடுத்துறேன். அகைன் வந்து கன்கார்டினேட் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு வேல்யூஸ் ஹைலைட்டட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஓவர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஷீட்டில் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு இது ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்கள் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கோடை நீங்கள் இங்கேயே ரன் பண்ணலாம். இப்போ இந்த செகண்ட் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இங்கே வேல்யூ இருக்குது, ஒன்னு இருக்குது. இப்போ நான் ரன் கொடுக்குறேன், ரன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே டாப் ஒன் வேல்யூ ஹைலைட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ஷோ பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 499 தான் நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ நமக்கு ப்ராப்பராக வந்து இங்கே ஷோ பண்ணுது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் இங்கே டூன்னு சொல்லிட்டு நான் இங்கே என்டர் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ரன் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் டூ வேல்யூஸ் ஹைலைட்டடுன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நமக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ரிசல்ட் வருது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் இங்கே வந்து இந்த ரெண்டு செல்லையும் நான் மெர்ஜ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து டாப் மார்க்ஸ் மார்க்குன்னு சொல்லி கொடுத்துக்கலாம், அதர்வைஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த கலரை வந்து நம்ம ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட் பண்ணிக்கலாம். இதை வந்து கிரிட் லைன்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் ஷேப்ஸில் வந்து நம்ம ஏதாவது டிசைன் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னாக்க இங்கே ஒரு ஆரோ மார்க் எடுத்து நான் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து டிசைன் மோடில் போயிட்டு நம்ம ஏதாவது கலர்ஸ் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற கிரிட் லைனில் நம்ம அன்செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து கிரிட் லைனை வந்து வியூவில் போயிட்டு அன்செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா செட்டை தவிர நார்மல் கிரிட் லைன்ஸ் எல்லாமே நமக்கு டிசேபிள் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து டூ பட்டன் வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஹைலைட்டுன்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன், ஹைலைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதை வந்து நான் அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஃபாண்ட்டு கலர் வந்து நம்ம உங்களுக்கு ஃபேவராக நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்துக்கலாம். இது வந்து ஷேப் கலரு, ஃபாண்ட்டு கலர் வந்து நீங்கள் இங்கே சம்திங் ஒயிட் வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம், போல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அனதர் ஒன் காப்பி கிடைக்கும் இந்த ஷேப்பில். இந்த காப்பி அப்படி நான் என்ன பண்ணுறேன் இந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நான் ரிமூவ் கலர்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஹைலைட் இருக்கு இல்லைங்களா இந்த ஹைலைட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் நம்மளோட மேக்ரோ நேம் வந்து இதில் நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் மேக்ரோ போனோம் அப்படின்னாக்க இங்கே வந்து டாப் வேல்யூ ஹைலைட்டடு இதுதான் வந்து நமக்கு மாடியூல் டூவில் இருக்குது டாப் வேல்யூ ஹைலைட்டடு.
ஹைலைட்னு இருக்குல்லா, இது தான் இப்போ நம்ம லிங்க் பண்ணுறோம். எங்கன்னா இப்போ நம்ம இந்த டெவலப்பர் டேப்ல அங்கே போகிறேன், நம்ம மேக்ரோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேல்யூ ஹைலைட் அப்படின்றது தான் நம்ம மேக்ரோ நேம். ஸோ நான் அதை இங்கே லிங்க் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் வந்து பாருங்க, இப்போ நான் சப்போஸ் ஃபைவ்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஹைலைட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன், எனக்கு டாப் ஃபைவ் வேல்யூஸ் ஹைலைட்டட்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இந்த ரிமூவ் கலருக்கு வந்து நம்ம ஃபியூ லைன்ஸ் வந்து கோடு வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம இன்னும் கோடு கிரியேட் பண்ணலை. ஸோ இங்கே விஷுவல் பேசிக் எடிட்டர் விண்டோ போகிறேன். இங்கே வந்து அகைன் ஒரு சப் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ணுறேன், சப் ரிமூவ் செல் கலர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் என்னோட மேக்ரோ நேமு, தட் மீன்ஸ் சப் ப்ரொசீஜர் நேமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதுலேயே வந்து நான் ஃபியூ லைன்ஸ் வந்து நான் அப்படியே நான் காப்பி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே நாங்கள் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மாடியூலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டிம் ரேஞ்சஸ் ரேஞ்சுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ரேஞ்ச் டேட்டா டைப்பில். அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சில் வந்து இன்டீரியர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் நன்னு கொடுத்துருக்கோம் பேட்டர்னில். அகைன் வந்து என்னோட இந்த ஆரஞ்சு அப்படின்ற ரேஞ்சில் இன்டீரியர் இன்டீரியர் டாட் கலர் இண்டெக்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூன்னு சொல்லி கொடுக்குறேன். டூங்கிறது உங்களுக்கு தெரியும், கலர் இன்டெக்ஸ் டூன்னு கொடுத்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒயிட்டு கன்வெர்ட் ஆகிடும், ரெட்டுலேருந்து ஒயிட்டு கன்வெர்ட் ஆகிடும். அகைன் ஒயிட்டு கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இன்டீரியர் டாட் சாரி இங்கே வந்து ஃபான் டாட் ஃபான்ட்டு டாட் கலர் இண்டெக்ஸு ஈக்குவல் டு ஒன்னு சொல்லி கொடுக்குறேன். தட் மீன்ஸ் எனக்கு பிளாக்கு கன்வெர்ட் ஆகும், ஒயிட்லேருந்து பிளாக்கு கன்வெர்ட் ஆகணும். டெக்ஸ்ட்டு அகைன் டாட் ஃபான்ட்டு வந்து டாட் போல்டு ஈக்குவல் டு ஃபால்ஸ், எனக்கு வந்து போல்டில் இருக்கிறது வந்து அகைன் வந்து அன்போல்டு பண்ணுறதுக்கு ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த கோடு. இந்த மேக்ரோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ரோ நேம் நல்லா பார்த்துக்கோங்க, ரிமூவ் செல் கலர். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் வந்து நம்ம அசைன் மேக்ரோவில் போயிட்டு ரிமூவ் செல் கலர் அப்படின்ற அந்த மேக்ரோ வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஆல்ரெடி இருக்கிற கலரை வந்து நான் இங்கே கிளிக் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து டாப் 20 வேல்யூ நான் வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினச்சேன்னா இன்புட் C1 அசைன் பண்ணிவிட்டு ஹைலைட் கொடுக்குறேன், எனக்கு டாப் 20 வேல்யூஸ் ஹைலைட்டட்னு சொல்லிட்டு மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுது. அட் த சேம் டைம் ஹைலைட்டும் பண்ணிடுச்சு. இப்போ ரிமூவ் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோடு பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.